நகைச்சுவை இளவரசி என்று போற்றப்படும் நடிகை கோவை சரளா 1962 ஆண்டு ஜூலை 7 நாள் கோவையில் சரளாகுமாரி என்ற இயற்பெயருடன் பிறந்தார். இராணுவ அதிகாரியின் கடைசி மகளாக பிறந்த இவருக்கு 4 சகோதரிகளும் 1 சகோதரரும் உள்ளனர். 5 வயது குழந்தையாக இருக்கும்போதே படிப்பில் பெரிதாக ஆர்வமில்லாத இவர் தன்னை சினிமாவில் சேர்த்து விடுமாறு பெற்றோர்களிடம் விளையாட்டாக அடம்பிடித்து வந்தார். புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் தீவிர ரசிகையான இவர் அவர் நடித்த படங்களின் மூலம் ஈர்க்கப்பட்டு தானும் எம்ஜிஆர் போல நல்ல நடிகராக வர வேண்டும் என ஆசைப்பட்டு பள்ளி விடுமுறை நாட்களில் உள்ளூரில் நடக்கும் நாடகங்களில் நடிக்கத் தொடங்கினார். எம்ஜிஆர் தனது மேடை பேச்சிற்காக கோவைக்கு வரும்போதெல்லாம் அவரின் முன்னால் நின்று கொண்டு கைதட்டி ஆரவாரம் செய்து வந்தார். அதனை தொடர்ந்து கவனித்து வந்த எம்ஜிஆர் ஒரு நாள் கோவை சரளாவை அழைத்து, படிக்கிற வயசுல இப்படி மேடையிலெல்லாம் வந்து நிற்கக்கூடாது, நல்லா படிச்சுட்டு அப்புறம் வந்து என்ன பாரு என அறிவுரை கூறி அங்கிருந்து அனுப்பி வைத்தார். 5 பெண் குழந்தைகள், 1 ஆண் குழந்தை என மொத்தம் 6 குழந்தைகளுடன் வறுமையில் வாடிய கோவை சரளாவின் குடும்பத்தை பற்றி அறிந்த எம்ஜிஆர், உனக்கு நிறைய திறமை இருக்கு, நீ நல்லா படிக்கணும் என்று சொல்லி படிப்பதற்காக கல்வி உதவித்தொகை வழங்கிச் சென்றார். எம்ஜிஆர் கொடுத்த உதவித்தொகையின் மூலம் படித்த இவர் வருங்காலத்தில் தானும் எம்ஜிஆர் போலவே பொதுமக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்றும் படிக்க முடியாத ஏழைகளுக்கு படிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தையும் வளர்த்து கொண்டார். 9 வகுப்பு படித்து கொண்டிருந்த போதே கோவையில் பல மேடை நாடகங்களில் நடித்து கொண்டிருந்த இவர் 1979 ஆண்டு கே.ஆர். விஜயா நடித்து வெளிவந்த வெள்ளிரதம் என்ற படத்தின் மூலம் அறிமுகம் கண்டார். திரை உலகில் நல்ல நடிகையாக சாதிக்க வேண்டுமென நினைத்து கோவை சரளாவின் குடும்ப நண்பரான திரு பாக்யராஜை சந்தித்த இவர் அவரிடம் தனது திரைமகளை வெளிப்படுத்தினார். கோவை சரளாவின் நடிப்பால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட பாக்யராஜ் அவர் திரைக்கதை எழுதி நடித்த படமான முந்தானை முடிச்சு என்ற திரைப்படத்தில் சிறிய வேடம் ஒன்றில் கோவை சரளாவை நடிக்க வைத்தார். 10 வகுப்பு படித்து கொண்டிருந்த 18 வயதே ஆன சிறுமி கோவை சரளா தனது முதல் படமான முந்தானை முடிச்சு என்ற இந்த படத்தில் 32 வயது கற்பிணி பெண்ணாக நடித்தார் என்பதே வலிமிகுந்த ஒரு உண்மைதான். 12 வகுப்போடு பள்ளி படிப்பை முடித்து கொண்ட இவர் இனியும் கோவையில் இருந்தால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்காது என நினைத்து 36 ஆண்டுகளுக்கு முன்பு தன் தந்தையுடன் சென்னைக்கு வந்து ஆழ்வார்பேட்டையில் உள்ள ராமலிங்கேஸ்வரர் தெருவில் 300 ரூபாய்க்கு வாடகை வீடு ஒன்றை பிடித்து அதில் குடும்பத்துடன் தங்கினார். சென்னைக்கு குடிபெயர்ந்த கோவை சரளாவுக்கு வாய்ப்புகள் எதுவும் உடனடியாக வரவில்லை. பல சினிமா கம்பெனிகள் ஏறி இறங்கினார். கடைசியில் மீண்டும் வாய்ப்புக்காக நடிகர் பாக்யராஜை பார்க்க சென்றபோது அங்கு இவருக்கு அதிர்ச்சி ஒன்றும் காத்திருந்தது. பாக்யராஜ் இயக்கி நடிக்கும் சின்ன வீடு என்ற படத்தில் பாக்யராஜுக்கு அம்மா வேடத்தில் 65 வயது பாட்டியாக நடிக்குமாறு கோவை சரளாவை பாக்யராஜ் கேட்டுக்கொண்டார். 12 வகுப்பு படிக்கும் 18 வயது சிறுமி 65 வயது பாட்டியாக நடிப்பதா என நினைத்து வருத்தப்பட்ட இவர், எப்படியாவது இந்த படம் எனக்கு ஓகே ஆகக்கூடாது, அப்படி ஆச்சுன்னா இப்படியே தான் கடைசி வரைக்கும் வாய்ப்புகள் வரும், அப்படி நடக்கக்கூடாது என கடவுளிடம் வேண்டிக் கொண்டார். கடைசியில், இந்த படம் உனக்கு வேற மாதிரி இருக்கும், உனக்கு நல்ல பெயர் வாங்கி கொடுக்கும் என சொல்லி பாக்யராஜ் வற்புறுத்தவே தனது 18 வயதில் 65 வயது பாட்டியாக நடிக்க ஒப்புக்கொண்டார். 18 வயசில் பாட்டி கேரக்டரில் நடிச்சுட்டு இப்போ இந்த வயசான காலத்தில் மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நடிக்கும் காமெடி சீன்களை நினைக்கும்போது சிரிப்பு தான் வருது என தனது கடந்த கால நினைவுகளை தான் அளித்த பேட்டி ஒன்றில் பகிர்ந்துள்ளார். சின்ன வீடு திரைப்படத்திற்கு பிறகு வைதேகி காத்திருந்தால், தம்பிக்கு எந்த ஊரு, மண்ணுக்கேத்தம் பொண்ணு போன்ற ஏராளமான திரைப்படங்களில் நடித்ததோடு கவுண்டமணி செந்திலுடன் இணைந்து இவர் நடித்த கரகாட்டக்காரன் என்ற திரைப்படம் இவரை புகழின் உச்சிக்கே கொண்டு சென்றது. அதன் பிறகு நடிகர் வடிவேலுடன் இணைந்து கலக்கி நகைச்சுவை இளவரசியாகவே மாறிய இவர் சதிலீலாவதி, விரலுக்கேத்த வீக்கம், காலம் மாறி போச்சு போன்ற படங்களில் ஹீரோயினாகவும் நடித்துள்ளார். சிறையில் பூத்த சின்னமலர் மற்றும் வில்லு போன்ற படங்களில் பாடகியாகவும் உழைத்து வாழ வேண்டும் என்ற படத்தின் தயாரிப்பாளராகவும் மாறினார். கோவை சரளா அவர்கள் இதுவரை யாரையும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. தன்னுடைய 4 சகோதரிகளுக்கும் 1 சகோதரனுக்கும் நல்ல முறையில் திருமணம் செய்து அவர்களையெல்லாம் செட்டில் செய்த இவருக்கு தனது திருமணத்தின் மீது நாட்டம் இல்லாமலே போனது வருத்தமான ஒரு உண்மை. இரக்க குணமும் தாராள மனமும் படைத்த இவர் தனது உடன் பிறந்தவர்களின் குழந்தைகளை தன் சொந்த குழந்தைகளாக நினைத்து வளர்த்து வருகிறார். எப்போதும் தனிமையில் இருக்கும் தனிமை விரும்பியான இவரிடம் இது பற்றி கேட்டபோது, நிறைய காயங்கள், அதான் யார் கூடவும் நெருங்கி பழகிறதில்லை என்கிறார்.
தான் சிறுமியாக இருந்தபோது எம்ஜிஆர் பற்றி இவர் கண்ட கனவை நனவாக்கும் வகையில் படிக்க முடியாத பல ஏழை குழந்தைகள் படிப்பிற்காகவும் வயதானவர்களின் நலனுக்காகவும் ஏராளமான உதவிகளை செய்து வருகிறார். இது பற்றி கேட்டால் மனிதருக்கு மனிதர் உதவி ஒத்தாசையாக இருப்பது இயல்புதானே, இதையெல்லாம் வெளியில் சொல்ல வேண்டுமா என்கிறார். எனக்கு தேவையானதை நான் தான் பண்ணிக்குவேன், யாரையும் சார்ந்திருக்கிறது எனக்கு பிடிக்காது, ஆணாதிக்கம் பெண்ணாதிக்கம் எல்லாத்துக்கும் அதானே காரணம் என்கிறார். தமிழ் திரைப்பட உலகில் ஆச்சி மனோரமாவின் வாரிசாக சொல்லப்படும் கோவை சரளா மனோரமா நடித்த கடைசி படமான பேராண்டி என்ற படத்தின் போது காலமானதால் அவருக்கு பதிலாக அதே மனோரமா வேடத்தில் கோவை சரளா நடித்தார் என்பது ஆச்சரியமான ஒரு உண்மை. 40 ஆண்டுகால திரை வாழ்க்கையில் சுமார் 800க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ள இவர் தமிழ்நாடு அரசு விருது, விஜய் விருது, நந்தி விருது உட்பட ஏராளமான விருதுகளை வென்றுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.